நடந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் பத்திரிகையாளர்கள் மீதும் தாக்கியதை கண்டித்து ஆர்ப்பாட்டம். திருப்பூர் எஸ்டிபிஐ கட்சி சார்பில் மாநகராட்சி முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. குடியுரிமை திருத்த சட்டத்தை திரும்ப பெற வேண்டும், தேசிய மக்கள் பதிவேடு உள்ளிட்ட திட்டங்களை கைவிட வேண்டும் என்பது உள்பட பல்வேறு கோரிக்கைகளை டெல்லியில் நடந்த போராட்டத்தில் போராட்டக்காரர்கள் மீதும் பத்திரிகையாளர்கள் மீதும் போலீசார் நடத்திய தாக்குதலால் வன்முறை ஏற்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்த தாக்குதலை கண்டிப்பது, இந்த சட்டங்களை திரும்ப பெற வேண்டும் என்பது உள்படவற்றை கோஷங்கள் எழுப்பப்பட்டன. இந்த கூட்டத்தில் ஏராளமான பெண்கள் ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்டார்கள். தலைவர் அன்வர் பாஷா தலைமை தாங்கினார். செயலாளர் அபுதாகிர் வரவேற்று பேசினார். மாநில செயற்குழு உறுப்பினர் பஷீர் அகமது, அனைத்து இஸ்லாமிய ஜமாத் கூட்டமைப்பு தலைவர் அப்துல் மஜித், பொது செயலாளர் முகமது யாசர், இந்திய யூனியன் முஸ்லிம் லீக் மாவட்ட தலைவர் சையத் முஸ்தபா, பாப்புலர் ஃப்ரண்ட் ஆஃப் இந்தியா மாவட்ட தலைவர் ஹபீபுர் ரஹ்மான், எஸ்டிபிஐ மாவட்ட பொருளாளர் ஜாபர் சாதிக் உள்பட பலர் கலந்து கொண்டனர். இதில் மாநில பேச்சாளர் முபாரக் பாஷா, மாவட்ட பேச்சாளர் ஷேக் அலாவுதீன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். கலாம் செய்திகளுக்காக திருப்பூர் மயில்மணி. என்ஆர்சிக்கு எதிராக டெல்லியிலே அமைதியான முறையில் போராட்டம் நடத்தி கொண்டிருந்த மீது ஆதரவாளர்கள் மிகப்பெரிய ஒரு வன்முறையை நடத்தியுள்ளார்கள். இந்த வன்முறையிலே 100க்கும் மேற்பட்டவர்கள் மீது கல்வீச்சு சம்பவத்தில் பாதிக்கப்பட்டுள்ளார்கள். அதேபோல துப்பாக்கி சூடு நடத்தியதில் 7க்கும் மேற்பட்ட நபர்கள் பலியாகியுள்ளார்கள். அதில் பத்திரிகையாளர் ஒருவரும் மீதும் துப்பாக்கிச் சூடு நடைபெற்றுள்ளது. இந்த துப்பாக்கி சூடும் கல்வீச்சு சம்பவத்தை வன்மையாக நாம் கண்டிக்கின்றோம். இந்த மிகப்பெரிய நடந்த இந்த தாக்குதலை கண்டித்து இன்று எஸ்டிபி கட்சியின் சார்பாக தமிழகம் முழுவதும் போராட்டத்தை நடத்தி கொண்டு வருகின்றோம். அதோடு பகுதியாக திருப்பூர் மாநகராட்சி முன்பு போராட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. இந்த போராட்டத்தின் போது அங்கு பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். அதேபோல அமைதியான முறையிலே போராடி கொண்டவர்கள் மீது வரியடியும் கல்வீச்சும் சம்பவங்களை நிகழ்த்தியவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதேபோல மத்திய அரசு இந்த சிஏஏ என்ஆர்சிக்கு எதிராக நடக்கக்கூடிய எதிர்ப்புகளை கவனத்தில் கொண்டு உடனடியாக இந்த சட்டத்தை வாபஸ் பெற வேண்டும். தமிழகத்தில் ஆட்சி செய்யக்கூடிய தமிழக அரசு இதை கவனத்தில் கொண்டு தமிழகத்திலே சட்டமன்றத்தில் உடனடியாக தீர்மானத்தை நிறைவேற்ற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். அபிபுரமா.